ஒரு காட்டில் பெரிய யானை இருந்துச்சான், பெரிய யானை. அந்த பெரிய யானைக்கு குட்டி யானை ஒன்று இருந்துச்சான். புரியுதா? குட்டி யானையும் பெரிய யானையும் காட்டுக்கு போனாங்களாம். போகும்போது இந்த குட்டி யானை வந்து சுட்டித்தனம் பண்ணிகிட்டே இருந்துச்சான். சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேச்சான் அந்த குட்டி யானை. அந்த குட்டி யானையை சுட்டித்தனம் பண்ணுறத அவங்க அம்மா யானை வந்து சொல்லிகிட்டே இருந்துச்சான், சுட்டித்தனம் பண்ணாத பண்ணாதன்னு. ஆனால் அந்த குட்டி யானை சுட்டித்தனம் பண்ணுறது நிப்பாட்டவே இல்லையாம். அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போணுச்சான். அதை பார்த்த அந்த குட்டி யானை அவங்க அம்மா யானைகிட்ட, அம்மா அம்மா எனக்கு பட்டாம்பூச்சி பிடிச்சி தரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பெரிய யானை என்ன தெரியுமா சொன்னிச்சான், நீ சுட்டித்தனம் பண்ணாமல் இங்கேயே நின்னனா நான் போய் பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த பெரிய யானையும் பட்டாம்பூச்சி பிடிக்க போணுச்சு. இந்த குட்டி யானை சுட்டித்தனம் பண்ணாமல் அங்கேயே நின்றுச்சான். இது இந்த பெரிய யானை போகுது காட்டில், அது பறந்து பறந்து மேலே போயிட்டே இருக்கு. இந்த பெரிய யானையால் பட்டாம்பூச்சியை பிடிக்கவே முடியல. அப்புறம் மரத்துலேருந்து ஒரு குரங்கு வந்து இதை பார்த்துட்டே இருந்தது. என்ன அந்த பெரிய யானை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு, ஓடுது, அப்புறம் தொவுக்கடி கீழே விழுவுது, எந்திரிக்குது, என்ன அதை தேடுதுன்னு தெரியல அந்த பெரிய குரங்குக்கு. அப்புறம் அந்த குரங்கு வந்து கேட்டது, யானை யானை என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. நான் இந்த மாதிரி என்னோட குட்டி யானைக்கு பட்டாம்பூச்சி கேட்டது, அதனால் பட்டாம்பூச்சி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த குரங்கு இருந்துச்சு, சரி உன்னால் பிடிக்க முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு வந்து பட்டாம்பூச்சியை பிடிக்க போனிச்சான். அப்புறம் தாவி அந்த பட்டாம்பூச்சியை அந்த குரங்கு வந்து பிடிச்சிருச்சான். அப்போ நீயே வந்து நீ குட்டி யானைக்கு வந்து கொடுத்துரு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இந்த குரங்கு வந்து அந்த பெரிய யானை மேலே ஏறிக்கிட்டு குட்டி யானையை பார்க்க ரெண்டு பேரும் வந்தாங்களாம், பெரிய யானையும் குரங்கும். அப்புறம் குரங்கு வந்து பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு பெரிய யானையோடய வந்துச்சா. வரும்போது தூரத்தில் வர்றத அந்த குட்டி யானை பார்த்துட்டு சந்தோஷத்தில் குதிக்குதான். ஏ பெரிய யானை வந்துருச்சு, பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்துடும் நம்ம அம்மா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்தோடனே, நான் வந்து பட்டாம்பூச்சியை பிடிக்கல, இந்த குரங்கு தான் பிடிச்சிச்சு, குரங்குக்கு வந்து டேங்க் சொல்லு அப்படின்ட்டு அந்த குட்டி யானைக்கிட்ட சொன்னிச்சான் பெரிய யானை. அப்புறம் அந்த குரங்கு இறங்கி வந்து பட்டாம்பூச்சியை வந்து சுட்டி பண்ணுறதில் சுட்டித்தனம் பண்ணதில் அந்த சுட்டி யானை அந்த சுட்டி யானைக்கிட்ட இந்த பட்டாம்பூச்சியை கொடுத்துச்சான். பட்டாம்பூச்சியை வாங்கிக்கிட்டு அந்த குட்டி யானை, ஏ பட்டாம்பூச்சி நல்ல கலராக இருக்கியே, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குட்டி யானை. பட்டாம்பூச்சியும் சரி சரின்றிச்சான். அவர் பட்டாம்பூச்சியும் குட்டி யானையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். இந்த இதில் அந்த குரங்க வந்து மறந்துருச்சு அந்த குட்டி யானை. அப்புறம் பெரிய யானை இருந்துட்டு, குட்டி யானை குட்டி யானை உனக்கு வந்து இந்த குரங்கு தானே உனக்கு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்தது, அதுக்கு டேங்க்ஸ் சொன்னியே, அதையும் உன் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கலாம்ல அப்படின்னோடனே, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு அந்த குட்டி யானையும் குரங்குக்கு வந்து டேங்க்ஸ் சொன்னிச்சான். அப்புறம் குட்டி யானை, பட்டாம்பூச்சி, குரங்கு மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். மூணு பேரும் பெரிய யானை கூட காட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். கதை முடிஞ்சிருச்சான். நல்லா இருக்கா கதை?